இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சிறு மறையுரை ஆற்றுவதன் மூலமாக சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருக்க வேண்டுமென தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். பொது காலம் 27வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு எத்தனையோ முறை நம்பிக்கையை அளிக்கின்றோம், ஆனால் அவர்கள் பதிலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாம் எதையும் இந்த உலகிற்கு வரும் பொழுது கொண்டு வரவில்லை, எனவே போகும் பொழுதும் கொண்டு போவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் அவர்கள் நம் அனைவருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அதேபோல்தான் கடவுளுக்கு எதிராகவும் சாதாரண மக்களாகிய நாம் அனைவரும் சில நேரங்களிலே நம்பிக்கை துரோகம் செய்வதுண்டு. எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது முதல் வாசகத்தை பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே கொடிய திராட்சை தோட்டம் என்றால் நற்செய்தியோ கொடிய குத்தகைக்காரர்களை பற்றி அழகாக விவரித்து காட்டுகின்றது. ஏன் இவ்வாறு இறைமான் இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்தையும் கொடிய குத்தகைக்காரர்களையும் ஓமையாக எடுத்துரைக்கின்றார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, இவர்கள் அனைவரும் கடவுளுடைய மக்களாக படைக்கப்பட்டவர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் இவர்களைப் போல்தான், இந்த தோட்டத்தைப் போல நாமும் இவ்வுலகிலே அவருடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் இந்த தோட்டத்தில் படைக்கப்பட்ட செடிகளைப் போல பூத்து குலுங்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனால் நாமும் அவருக்கு எதிராகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு எதிராகவும் பூத்து குலுங்காமல் மற்றவர்கள் எவ்வாறு வாடி வதைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நாம் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அன்பை விதைத்து அதன் மூலமாக மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டுமெனவும், கடவுளுக்கு சான்று பகர்ந்தும் அவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டும் வாழ வேண்டுமென்று விரும்புகின்றார். எனவே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்வதன் மூலமாக நல்வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தை முழுவதுமாக மறந்து கடவுள் நமக்கு தருகின்ற இறை வார்த்தையையும் நல்ல செயல்களையும் அன்பையும் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் இன்னும் நல்ல முறையில் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் தன் நண்பரிடம், ஒரு பத்திரிகையால் என் வாழ்வு பாழா போச்சு என்றார். அது என்ன பத்திரிகை என்று நண்பர் அவரிடம் கேட்டதற்கு, திருமண பத்திரிகை என்றார். ஒரு சிலருக்கு திருமணம் சொர்க்கம், வேறு சிலருக்கு அது நரகம். ஒரு சிலருக்கு காதல் சாதாரணம், வேறு சிலருக்கு அது அசாதாரணம். காதலில் வெற்றி அடைந்தவர்களை விட தோல்வி அடைந்தவர்களே அதிகம். ஒருவர் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் கல்லறையில் வந்து விழுந்தன மலர் வளையங்கள். மனிதர் மட்டும் காதலில் தோல்வி அடைவதில்லை, கடவுளும் கூட காதல் தோல்வி அடைந்ததாக இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளே கூறுவது நமக்கு வியப்பாகவும் வேதனையாகவும் உள்ளது. கடவுள் தமது வேதனையை ஒரு காதல் பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அவர் நல்லதொரு திராட்சை தோட்டத்தை நட்டு வளர்த்தார். ஆனால் அத்தோட்டமோ கனிதர வேண்டிய காலத்தில் நற்கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக காட்டுக்கனிகளை கொடுத்தது. திராட்சை தோட்டம் இஸ்ரேல் மக்களே, அவர்களிடமிருந்து கடவுள் எதிர்பார்த்த கனி நீதி. ஆனால் அவர்கள் தந்த கனியோ வன்முறை. கடவுள் அவர்களிடம் நேர்மை என்ற கனியை எதிர்பார்த்தார், அவர்கள் கொடுத்த கனியோ முறைப்பாடு. முதல் வாசகத்தின் கருத்தையே கிறிஸ்து இன்றைய நற்செய்தி திராட்சை தோட்ட ஓமை வாயிலாக விளக்குகின்றார். நிலக்கிழார் ஒருவர் தமது திராட்சை தோட்டத்தை தொழிலாளர்களிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டு வெளியூர் சென்றார். பழம் பறிக்கும் காலம் வந்தவுடன் தமக்குரிய பழங்களை பெற்று வரும்படி அவர் அனுப்பிய பணியாளர்களை தோட்டத் தொழிலாளர்கள் அழைத்து துன்புறுத்துகின்றனர். கடைசியாக அவர் அனுப்பிய அவருடைய சொந்த மகனையும் அவர்கள் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டனர். இதை கண்ட நிலக்கிழார் அக்கொடிய தோட்டத் தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு முறையாக குத்தகை கொடுக்கும் வேறு தொழிலாளர்களிடம் தமது திராட்சை தோட்டத்தை ஒப்படைக்கின்றார். இந்த ஓமையின் உட்பொருள், கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் நீதி, நேர்மை, அன்பு, பிரமாணிக்கம் என்ற கனிகளை பெற தமது இறை வாக்கினர்களை அனுப்பினார். ஆனால் அம்மக்களோ அவர்களை துன்புறுத்தி கொன்றனர். கடைசியாக கடவுள் தமது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவையும் எருசலேம் நகருக்கு வெளியே சிலுவையில் அறைந்து கொன்றனர்.
மறைக்கல்வி வகுப்பில் அரட்டை அடித்து கொண்டு ஆசிரியரை பாடம் நடத்த விடாமல் செய்த மாணவர்களிடம் ஆசிரியர் லூக்கா நற்செய்தி பிரிவு 19 சொற்றொடர் 41 வாசிக்க கேட்டார். அதில் என்ன எழுதியிருந்தது? இயேசு எருசலேம் நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். கிறிஸ்து எருசலேமை பார்த்து புலம்பி கூறியது, எருசலேமே எருசலேமே, இறை வாக்கினரை கொள்ளும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்பட்டு பாழடையும் என்று கடவுள் அழுதார். அவர்தம் காதல் தோல்வி அடைந்து விட்டதே என்று அழுதார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மீட்பின் திட்டம் தோல்வி அடையவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக புதிய இறை மக்களை தேர்ந்து கொண்டு அவர்களிடம் தமது திராட்சை தோட்டத்தை, அதாவது இறை ஆட்சியை ஒப்படைத்தார். அப்புதிய இறை மக்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகள் என அழைக்கப்படும் திருச்சபை. நாம் பலன் தர வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும் என விரும்பி நம்மை தேர்ந்து கொண்டார். நாம் கொடுக்க வேண்டிய கனிகள் என்ன என்பதை திருத்தூதர் பவுல் இன்று 2 வாசகத்தில் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். அவை முறையே உண்மை, கண்ணியம், நேர்மை, தூய்மை, பாராட்டுக்குரியவை, நற்பண்புகள், போற்றுதற்குரியவை என பல வகையாக இன்றைய 2 வாசகத்திலே திருத்தூதர் பவுல் அழகாக நாம் நம்முடைய திருச்சபைக்கும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய கனிகள் என்னவென்று அழகாக எடுத்துரைக்கின்றார். இறந்தவர்கள் நெற்றியில் 1 ரூபாய் நாணயம் ஒட்டி வைப்பதேன். வாழும்போது நாணயம் இல்லாது வாழ்ந்தவர்கள் செத்த பிறகாவது நாணயத்துடன் போக வேண்டும் என்பதற்காக நாம் நாணயம் உள்ளவர்களாக கண்ணியவான்களாக வாழ வேண்டும். கண்ணியமாக வாழ்வது எப்படி என்பதை துய பவுல் பின்வருமாறு கூறுகின்றார். பகலில் ஒழுகுவது போல் கண்ணியமாக நடக்க வேண்டும். காமம், குடிவெறி, களியாட்டம், ஒழுக்கக்கேடு, சண்டை, பொறாமை ஆகியவற்றை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் என்று ரோமேற்கு எழுதிய புத்தகத்திலே 13:13 இறை வசனத்திலே இவராக எடுத்துரைக்கின்றார். நற்பண்புகள் நம்முடைய வாழ்வில் இடம்பெற வேண்டும். அவை யாவை என்று பார்க்கும் பொழுது இரங்கும் உள்ளம், பரிவு, தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை, மன்னிப்பு, அன்பு ஆகியவை. இவ்வுலகை விரைவில் அழிக்க முடியாது. ஏனெனில் இவ்வுலகில் நற்பண்பு உடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகம் எப்போதோ அழிந்து போயிருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மாண்புக்கு மாய்வது மண் என்று. படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் என்பது போல நாம் காட்டுக்கனிகளை கொடுக்காமல் நற்பண்புகள் எனப்படும் நற்கனிகளை கொடுப்போம். கடவுளை மகிமைப்படுத்துவோம். உலகமும் நம்மோடு வாழ்கின்ற மக்களும் அழியாமல் பாதுகாப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.